வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜக்கிலிருந்து நான் கந்தசாமி. ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீலா ராஜேஷ் அவர்கள் வந்து மாற்றிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சுகாதாரத்துறை செயலாளராக ஒட்டுமிட்டிருந்த பீலா ராஜேஷ் அவர்கள் வந்து மாற்றிட்டு ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மாற்றிருக்காங்க. அவர் வந்து இப்போ புதுசாக சுகாதாரத்துறை செயலாளராக பதவி பூர்வமாக செஞ்சுருக்காரு. இவர் ஏற்கனவே சுகாதாரத்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் தான் இருந்திருக்காரு. இவர் வந்து முதல் முறையாக சேலத்துக்கு தான் அவர் வந்து கலெக்டராக இருந்திருந்தார். இப்போ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல், இதுக்கு முன்னாடி வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்த ஜே ராதாகிருஷ்ணன் அவர் வந்து சென்னை கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியாக அவர் நியமனம் பண்ணிட்டாங்க. அப்புறம் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் வந்துட்டு அவங்க 2019 ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒன் இயராட்டம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள மாற்றிட்டு இவரை ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இப்போ வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக பீலா ராஜேஷ் அவர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தகவல். இதை வந்து வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்த ஜே ராதாகிருஷ்ணன் சென்னை கொரோனா சிறப்பு இருந்தாங்க. இப்போ தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக போட்டிருக்காங்க ஜெய ராதாகிருஷ்ணன் அவர்களை மாற்றிருக்காங்க. ஓகே, இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இது. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த கொரோனா பிரச்சனைக்காக இவரை மாற்றிருக்காங்க. இவர் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பணியாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மாற்றிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும்